நதிகள் மீட்போம் பாரதம் காப்போம் என்ற இந்த இயக்கம் ஒன்பதாவது நாள் 3100 கிலோமீட்டருக்கு வந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து பொறுப்பு மதுரை, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், திருச்சினாப்பள்ளி, புதுச்சேரி, மைசூரு, பெங்களூரு. நேற்று சாயந்தரம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். எல்லா மாநிலங்களில், இந்த 4 மாநிலங்கள்லையும் அந்த மாநிலங்களுக்கு சேர்ந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க. இதில் எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த ரோடில் நாம் இப்படி டிரைவ் பண்ணி போகிறப்போ சின்ன குக்கிராமங்களில் கூட மக்கள் காத்து நின்று இந்த ராலி ஃபார் ரிவர்ஸ்க்காக நதிகள் மீட்கோன்ற ஒரு உறுதி எடுக்கிறாங்க. அந்தந்த ஊரில் தேவையான செயல் செய்கிறாங்க. முக்கியமாக இந்த மிஸ்ட் கால் கொடுக்கறதுக்காக ரொம்ப முயற்சி நடக்குது. இதில் தமிழ் மீடியா ஒரு மகத்தான ஒரு பங்கு எடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பு அவர் எல்லாமே எடுத்தது. நாட்டில் இருக்கிற நடிகை நடிகர், அரசியலில் இருக்கிறவங்க, பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி, எல்லாருமே இதுக்கு ஒரு மிக பொறுப்பெடுத்து எல்லாருமே இது நடக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தில் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இதில் என்னென்ன, எல்லா ஸ்டேட்லேயும், இந்த 16 ஸ்டேட்லேயும் சீஃப் மினிஸ்டர்ஸ் இதில் ஈடுபடுறாங்க. இந்த ஒரு கன்கரன்ஸ், இந்த ஒரு ஒத்துமை மத்திய அரசுக்கு தேவை. இது மாநிலங்களில் வந்திருக்குது ஒரு மகத்தான படி. இது 9 நாள் தான் முடிஞ்சிருக்குது. நாம் நினைச்சோ 7000 கிலோமீட்டரில் முடிஞ்சிடுவோன்னே, அப்பவே 3000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. கோடி கணக்கில் இதுக்கு சப்போர்ட் வந்திருக்குது எல்லா நோக்கத்திலேருந்து. இது ஒரு மகத்தான ஒரு இயக்கமாக நடக்கிறதுக்கு மக்களுடைய ஒரு ஈடுபாடு, ஒரு உதவி அடிப்படையாக இருக்குது. சென்னையில் நான் சொல்லணும், எனக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி நாம் 8-11 வரைக்கும் மட்டும் ரோடில் நின்று நீங்கள் உங்களுடைய பொறுப்பு வெளியப்படுத்துங்கன்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் சாயந்தரத்து வரைக்கும் நின்னாங்க. எனக்கு பெரிய மழை கொட்டுது. அப்படி இருந்தாலும் ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே மழையில் நினைஞ்சு பூரா நாள் உட்கார்ந்து இந்த ஒரு இயக்கம் ஒரு மகத்தான இயக்கமாக நடத்துறதுக்கு அவர் எல்லாமே உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுடைய ஈடுபாடு பார்த்தா இந்த பிரச்சனை, நமக்கு நீர் என்றது குறைஞ்சு போகிற பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு சூடு மாதிரி தொட்டு இருக்குது. எல்லாருமே இதில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய தலைவர்கள் எல்லாமே ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் இருக்கிற விவசாய சங்கங்களுடைய தலைவர் கூட இதில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. காவேரி மாடியில் தமிழ் விவசாயி கர்நாடகத்து விவசாயி மீட் பண்ணி நம்ம காவேரி தாய்க்கு எது நன்மை அதை நாம் செய்யணும், காவேரி தாயை காப்பாற்றுக்கிறது எப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இது ஒரு மகத்தான ஒரு இயக்கமாக போயிருக்குது. நான் நாளைக்கு தமிழ்நாடு விட்டுட்டு வட நோக்கத்தில் பயணம் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாமே, தமிழ் மக்கள் எல்லாமே எனக்கு கூட இருக்கணும். இன்னும் 2 அக்டோபர் வரைக்கும் நாம் ரோட்லேயே இருக்க போகிறோம். இது சிரமத்தை பற்றி எனக்கு பயம் இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் எல்லாமே இதில் கூட இருக்கணும். இந்த 2 அக்டோபர் வரைக்கும் தீவிரமாக இந்த ஒரு இயக்கம் உயிரோடு வச்சுக்கணும், வெறியோட நடத்தணும். என்னத்துக்குன்னா, இது கடைசி வாய்ப்பு நமக்கு. இப்போ நாம் இந்த தலைமுறையில் இந்த படி எடுத்து ஒரு நீதி கொண்டு வந்த நாட்டில் தேவையான செயல் விஞ்ஞானபூர்ணமாக முறைப்படியாக கடைபிடிச்சா நம்ம நாட்டுக்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு, எல்லாத்துக்கும் மகத்தான அன்பளிப்பாக இருக்கும். இது நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாருமே இதில் ஈடுபட்டு. இது என்ன ராலி, ஈஷா ராலின்னு பார்க்க வேண்டாம், இது உங்கள் ராலி. இன்னும் பிறக்காத குழந்தை இருக்காங்களே, அவருடைய ராலி, அவருக்காக நீங்கள் எல்லாமே நினைக்கணும். இது கட்டாயமாக வெற்றிகரமாக பண்ணணும். இது வெற்றிகரமாக நாம் நடத்தினா நாம் தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கும். என்னத்துக்குன்னா, தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த ஒரு ராலி வெற்றிகரமாக போய் டெல்லியில் ஒரு முடிவுக்கு வந்தது, அதனாலே ஒரு தேவையான நீதி வந்தது, அதனாலே ஒரு தீர்வு நாட்டுக்கு வந்ததுன்றது எப்பவுமே நமக்கு பெருமை இருக்கும்.